இன்னமோ மில்லட்ஸ்ல கிச்சடி பண்ணலாம் மில்லட்ஸ் கிச்சடி செய்யறதுக்காக தேவையான பொருட்கள் பாசிப்பருப்பு அரை கப் எடுத்துக்கிறேன் மில்லட்ஸ் அரை கப் சிறிதானியம் சொல்லுவாங்க இல்லையா தேங்காய் துருவி எடுத்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸ்ல தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பீன்ஸ் கேரட் பட்டாணி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு சீரகம் மிளகு பாதி பாதியா இடிச்சு எடுத்துக்கிறேன் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை உப்பு கொத்தமல்லி இப்போ ஒரு கடாயில பாசிப்பருப்பு கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் அந்த பச்சை வாசனை போனா போதும் ரொம்ப வறுக்கிறதும் வேண்டாம் இப்போ இது ஒரு கிண்ணத்துல போட்டுட்டு இருக்கிறேன் சிறிதானியமும் போட்டுட்டு இருக்கிறேன் ரெண்டும் நல்லா கலவிக்கலாம் ஒரு குக்கர் எடுத்துருக்கிறேன் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் நெய் போட்டுட்டு இருக்கிறேன் நெய் போட்டால் டேஸ்ட் இருக்கும் எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டுட்டு இருக்கேன் சீரகம் மிளகு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயம் இது கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பீன்ஸ் கேரட்டு பட்டாணி மஞ்சாத்தூள் தக்காளி மில்லட்ஸும் பாசிப்பருப்பு கழுவி வச்சுருந்தோம் இல்லையா அது கூட போட்டுட்டு இருக்கிறேன் தேங்காய் போட்டுட்டு இருக்கிறேன் ஒன்றுக்கு 6 மடங்கு தண்ணி 1:6 தண்ணி போட்டுட்டு இருக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு கொத்தமல்லி இப்போ குக்கர் மூடிட்டு 3 விசில் எடுத்தா கிச்சடி ரெடி ஆகிடும் இப்போ ஒரு பாண்டிலில் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு முந்திரி ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் கார்னிஷுக்காக முந்திரி பாருங்கள் இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கிச்சடியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த கிச்சடி சர்விங் பவுலில் எடுத்து கார்னிஷுக்காக கொத்தமல்லியும் முந்திரி போட்டிருக்கிறேன் பாருங்கள் மில்லட் கிச்சடி ரெடி